அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிந்து வழி நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். சிந்து வழி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் மூணு புக்கில் இருக்குது, அதாவது மூணு ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கும், அப்புறம் நைன்த்தில் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் லெவன்த்தில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆறாம் வகுப்பில் உள்ள சிந்து வழி நகரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆறாம் வகுப்பில் இருக்கிற சிந்து வழி நகரம் சிந்து வழி நகரத்தில் உள்ள எல்லாமே நான் அந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நைன்த்து உள்ளது கவர் பண்ணியிருப்பான், கவர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து லெவன்த்து உள்ள கவர் பண்ணி போடுறேன். ஸோ டிஎன்பிசி ப்ளஸ் நம்ம போலீஸ் படிக்கிறவங்களுக்குன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும். இந்த ஒரு வீடியோ மீன்ஸ் சிந்து வழி நாகரிகத்தில் ஒரு மூணு வீடியோ போட்டு அந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். சிந்து வழி நாகரிகத்துலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்து வழி நாகரிகங்கிறது ஹரப்பா மட்டும் மோகஞ்சதாரா இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் சிந்து வழி நாகரம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸு அந்த முன்னாடி படிக்கும்போது ஹரப்பா நாகரிகம் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம், சிந்து வழி நாகரம் படிக்கல. ஆனால் ஹரப்பா நாகரிகம் அதுக்கப்புறம் மொகஞ்சதாரா இந்த ரெண்டுமே வேறுபாடாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டுமே சேர்ந்தது சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு ஒரு இதை புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரா, அதாவது சாரி ஹரப்பா மொகஞ்சதாரா இரண்டுமே சிந்து வழி நாகரிகம் தான் சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஸ்டார்டிங்கில் பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் ஹரப்பா வந்து நம்ம எப்படி சொல்லி கூப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, புதையுண்ட நகரம் சொல்லி சொல்கிறோம். ஹரப்பாவை புதையுண்ட நகரம் சொல்கிறோம், மோகஞ்சதாராவை இடுகாட்டு மீட்டுன்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஹரப்பாங்கிறது புதையுண்ட நகரம், மோகஞ்சதாங்கிறது இடுகாட்டு மேடு, சரிங்களா? அடுத்து ஹரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் விஞ்ச ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். ஸோ ஹரப்பாவுடைய இடிபாடுகளை வந்து முதல் முதல்ல யார் தன்னோட நூலில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மேசன் அவர் தான் சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹரப்பாவுடைய இதை எப்போ முதல்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1856 பொறியாளர்கள், அதாவது ஆங்கில பொறியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாகூர்லேருந்து கராச்சிக்கு போகிற பாதையில் ரயில் பாதை அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோன்றாங்க. அப்போ நிறைய சுட்ட செங்கல்லாம் இருக்குது, செங்கல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த சுட்ட செங்கல் எல்லாமே வச்சு அவங்க ரயில் பாதை அமைக்கிறாங்க. ஸோ முதல் முதல்ல அந்த பகுதி எப்போ கண்டுபிடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1856 தான். எதுக்காக லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறதுக்காக இந்த இடத்த வந்து தோண்டும் போது இந்த ஹரப்பா நாகரிகத்தை பற்றி, சாரி சிந்து வழி நாகரிகத்தை பற்றி முதன் முதல்ல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்து வழி நாகரிகத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நேம் தான் இந்திய தொல்லியல் துறை, சரிங்களா? இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆங்கிலத்தில் ஏஎஸ்ஐம்பாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சரி, இந்திய தொழில் துறை முதன் முதல்ல எப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1861 யார் கொண்டு வரான், யாரோட உதவியோடனா, அலெக்சாண்டர் கன்னிகம். ஸோ ரொம்ப முக்கியமானது, அலெக்சாண்டர் கன்னிகம் அவருடைய உதவியோட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க 1865. இதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி. தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. அடுத்து 1820 வந்து மீண்டும் மோகஞ்சதாரோ ஹரப்பா பகுதியில் வந்து ஆராய்ச்சி செய்ய அகலாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க 1920. அடுத்தது 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மோகஞ்சதாரோக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிகிறார், சரிங்களா? ஒரு ரெண்டு பேத்துக்கும், ஹரப்பாவுக்கும் மோகஞ்சதாரோக்கும் இடையில ஒரு பொதுவான ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லி கண்டறிகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மார்ஷல். ஸோ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹரப்பாவிற்கும் மோகஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா, ஜான் மார்ஷல்னு சொல்லி கரெக்டாக அடிக்கணும். ஹரப்பா நாகரிகம், மோகஞ்சதாரோ நாகரிகம் இந்த ரெண்டில் எது பழசுனா, ஹரப்பா நாகரிகம் தான் பழசு, சரிங்களா? ஹரப்பா நாகரிகம் மோகஞ்சதாரோட பழமையானது. ஏன்னா முத முதல்ல ஹரப்பாவை தான் நம்ம வந்து தோண்டி எடுத்து அகலவை செய்வோம். அதுக்கப்புறம் அது கடந்து போனதுக்கப்புறம் மோகஞ்சதாரோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம் தான் மோகஞ்சதாரோட மிகவும் பழமையானது. இன்னொன்று, ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து கிராம நாகரிகம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பழைய நாகரிகம் தானே, ஸோ கிராம நாகரிகம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், குறிச்சிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சிந்து வழி நாகரிகத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிறப்பம்சம் மீன்ஸ் அதோடைய நகர அமைப்புலாம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். நகர அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு நகர அமைப்பு, சரிங்களா? ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. ஸோ மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும், சரிங்களா? மேல்னா மேற்கு பகுதி, கீழ்னா கிழக்கு பகுதி, சரிங்களா? சிக்கிழக்கு பகுதி, கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேல் நகரம் எப்போவுமே மேல்மட்டத்தில் யார் இருப்பாங்க? ஒரு பணக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி தான் மேல்மட்டங்கிறது உயரமானது,
கோட்டைகள் எனப்பட்டது. ஸோ மேல் நகர அமைப்பு வந்து உயரமாக இருக்கும், கோட்டைகள் இருக்கும், நகர நிர்வாகிகள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. பெருங்குளமும் தானிய கிளஞ்சியமும் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேல் நகர அமைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ முக்கியமான பாயிண்ட், மேல் நகர அமைப்பு மேற்கு பகுதியை சார்ந்தது, மிகவும் உயரமானது, கோட்டைகள் அங்கே தான் இருக்கும், நகர நிர்வாகிகள் எல்லாமே மேல் நகர அமைப்பை தான் பயன்படுத்துகிறாங்க, பெருங்குளமும் தானிய கிளஞ்சியமும் அங்கே தான் இருக்குது. கீழ்நகர அமைப்பு இதை பற்றி பார்க்கும்போது, கீழ்நகர அமைப்பு கீழ்பகுதி கிழக்கு பகுதிம்பாங்க, அதிக பரப்பு கொண்டது. ஏன் அதிக பரப்பு கொண்டனா, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருக்கிறது இந்த கீழ்நகர அமைப்பு தான். ஸோ எப்படி சொல்லணும்னா, நிர்வாகிகள் அவங்கெல்லாம் அதிகாரிகள் எல்லாருமே மேல்நகர அமைப்பில் இருப்பாங்க, பொதுமக்கள் எல்லாமே கீழ்நகர அமைப்பில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் கீழ்நகர அமைப்பு வந்து அதிக பரப்பளவை கொண்டது. அடுத்து சிந்துலி நகரத்துடைய கால வரையறை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. புவி எல்லையும் பார்க்கும்பொழுது ஆசியாவில் தெற்காசியாவில் காலப்பகுதி வெண்கல காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? காலப்பகுதி இரும்பு காலமாக, செம்பு காலமாக, வெண்கல காலமாக கேட்பாங்க, வெண்கல காலம், சரிங்களா? சிந்து வழி காலப்பகுதி வெண்கல காலம். இதோடைய காலம் பார்க்கும்போது 1300 to 1900, சரிங்களா? இந்த இதோடைய காலம் கிமு 3300 to 1900. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, கதிரியக்க கார்பன் மூலமாக தான் இதன் இந்த இயரை கண்டுபிடிக்கிறாங்க. பரப்பு 1,300,000 சதுர கிலோமீட்டர். எத்தனை நகரம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 6 நகரம் இருக்குது, கிராமங்கள் 200-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ புவி எல்லையும் பார்க்கும்போது தெற்காசியா, காலப்பகுதி வெண்கல காலம் ரொம்ப முக்கியமானது, காலம் 3300 to 1900, இது வந்து கிமு, சரிங்களா? பரப்பு 1,300,000 சதுர கிலோமீட்டர், நகரம் வந்து 6 நகரங்கள் இருக்கும், கிராமங்கள் வந்து 200 கிராமங்கள் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சிந்துவெளி நகரத்தில் தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சிந்துவெளி நகரத்தில் உள்ள தெருக்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டு வச்சுருங்களா, வட்டமாவோ அப்படிலாம் கிடையாது, சட்டகம் வடிவமைப்பு தான் கொண்டது. இந்த தெரு வந்து நேராக தான் இருக்கும், வளைஞ்சு நெளிஞ்சாக இருக்காது, நேராக இருக்கும். வடக்கு தெற்கு, ஒன்று வடக்கு தெற்காக இருக்கும், இல்லை கிழக்கு மேற்காக இருக்கும், சரிங்களா? ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரியில் தான் இருக்கும். ஒஞ்சு செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். ஸோ எந்த ஒரு திருவும் சரி ஒரு ஓவல் சைஸ்லேயோ அந்த மாதிரிலாம் இருக்காது, சட்டக வடிவமைப்பில் தான் இருக்கும், வடக்கு தெற்காக இருக்கும், ஒன்று ஒன்று வெட்டிக்கும், கிழக்கு மேற்காகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பெருங்குளத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து பெருங்குளம். பெருங்குளத்தை பொறுத்த வரைக்கும் இதோடைய வடிவமைப்பு வந்து செவ்வக வடிவத்தில் உள்ளது. ஸோ கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, எந்த வடிவம் கொண்டு வந்துருப்பாங்க? ஆப்ஷன் வந்து சதுரம், செவ்வகம், இல்லாட்டி முக்கோணம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் தான் இருக்குது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்று, ஏன்னா அதோடய சுவத்தில் வந்து ஒரு மெழுகு வந்து தட்டியிருப்பாங்க, ஸோ அந்த நீர் வந்து கசியாமல் இருக்கும். சுவர்கள் வந்து சுட்ட சுவங்களால் மட்டும்தான் கட்டப்பட்டது. வடப்புறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ படிக்கட்டுன்னு பார்க்கும்போது வடக்கையும் தெற்கையும் படிக்கட்டு இருக்கும். அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, குளத்தின் பக்கவாட்டில் மூஞ்சு புறமும் அறைகள் இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெருங்குளம் எந்த வடிவம் கொண்டதுன்னா செவ்வக வடிவம் கொண்டது. இதன் குளத்துக்கு செல்லும் படிக்கட்டுகள் வந்து வடப்புறத்திலும் தென்புறத்திலும் இருக்கும். தானிய கிளஞ்சியம் வேற ஒரு இடத்துல இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். செங்கலால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய கிளஞ்சியம் மூஞ்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில் ராகிர்கரியில் இருக்குது, சரிங்களா? ஹரியானா மாநிலம் ராகிர்கரியிலையும் ஒரு தானிய கிளஞ்சியம் இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகிகர்கி பார்த்தீங்களா, இது எங்கே இருக்குன்னு கேட்கலாம், எந்த மாநிலத்திற்குன்னு கேட்கலாம், ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலத்தில் ராகிகர்கியிலையும் ஒரு தானிய கிளஞ்சியம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், மோகஞ்சதரோ இருந்த அந்த மோகஞ்சதரோ பகுதியில் வந்து 800 பில்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பொது கட்டிடமான கூட்ட அரங்கு. ஸோ பொது கட்டிடம்னா என்னென்னா, அந்த பில்டிங்கை வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம், மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கூட்டத்தை வந்து எப்போனாலும் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் பொது கட்டடம்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ மோகஞ்சதரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு. இது வந்து 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகளை கொண்டது. ஸோ கூட்ட அரங்கில் மொத்தம் எத்தனை தூண் இருந்துச்சுன்னா 20 இருந்துச்சு, எத்தனை வரிசை கொண்டதும் 4 வரிசைகளை கொண்டது. அடுத்து ஹரப்பா மக்கள் வந்து எந்த நாடோட வணிகம் கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வணிகம். மெசபடோமியா நாடு கூட ஒரு கடல் வணிகத்தை செய்ததாக சாஞ்சி கிடச்சிருக்கு. ஸோ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஹரப்பா மக்கள் எந்த நாட்டோட தன்னுடைய கடல் வணிகம் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோமேரியாவில் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவன், இந்த நாரம்சின்கிறவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்து வழி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அன்னிகலன்கள் வாங்கியதாக குறிப்பிருக்கான். ஸோ சோமேரியா நாட்டில் இருக்கிற அக்காடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து வழி பகுதியிலிருந்து
மெலுக்காங்கிற இடத்துல வந்து அணிகலன் வாங்கியிருக்கிறதா ஒரு குறிப்பு வந்து அந்த நாட்டில் இருக்குது தான். ஸோ வந்து மெசபடோமிய நாட்டு கூட ஹரப்பா மக்கள் வணிகம் மேற்கொண்டாங்கிறது ஒரு சான்றாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது, சரிங்களா? ஸோ சிவிஸ்ங்கிறது வந்து லத்தீன் மொழி. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன லாங்குவேஜும் கேட்பாங்க, லத்தீன் லாங்குவேஜ். இதன் பொருள் நகரம், சரிங்களா? ஸோ நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். அடுத்து, குஜராத்தில் இருக்க லோத்தல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிறைய குவெஸ்டனில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, லோத்தல் அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. குஜராத், இன்னொன்று கப்பல் கட்டும் தளம், அது வந்து பழங்காலத்தில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க. குஜராத்தில் உள்ள லோத்தல், அதாவது குஜராத்தில் உள்ள லோத்தலில் வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம், கப்பல் கட்டும் தளம், அது போக ரிப்பேர் பார்க்குற தளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லோத்தலில். இந்த லோத்தல்ங்கிற இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் தான் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. எந்த ஆற்றுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சபர்மதி ஆற்றில் துணையாச்சின் கரையில் தான் இது வந்து இருக்குது. மோகன்ஜோதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் சிலை, அது வந்து மோகன்ஜோதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆண் சிலை வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தாடிலாம் வச்சுக்கிட்டு அந்த புக்கில் பார்க்கும்போது அந்த சிலை வந்து கரெக்டாக ஒன்று பார்க்கவே தெரியும், தாடிலாம் இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்னென்னா, அந்த காலத்தில் அளவுகோல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அளவுகோல்னா ஸ்கேல், சரிங்களா? அந்த ஸ்கேல் வந்து மிக சிறிய அளவீடுகள் கொண்ட ஒரு அளவீடு இருக்குது. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினால், எதனால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தந்தத்தினால் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. ஸோ எத்தனை மில்லிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, 1704 மில்லிமீட்டர் வரைக்கும் சிறிய அளவீடுகள் கொண்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லையே இதுதான் மிக சிறிய அளவுகோல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதனுடைய அளவீடு எவ்வளோ பார்க்கலாம், எவ்வளோங்கிறது ரொம்ப முக்கியம். 1704 மில்லிமீட்டர், ஆப்ஷனில் வந்து சென்டிமீட்டர்னால் கொடுத்து கொடுப்பாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க, மில்லிமீட்டர். இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுகோல் எதனால் செய்யப்பட்டதுன்னா, தந்தத்தினால் செய்யப்பட்டது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. இன்னொரு முக்கியமான இது என்ன பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் முதன் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய், சரிங்களா? இதையும் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, சிந்துவெளி மக்களுக்கு வந்து எந்த விலங்கு தெரியாதுன்னா, குதிரையை வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. ஏன்னா குதிரை வந்து அரேபியாவிலேருந்தால் முதன் முதல்ல கொண்டு வராங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து குதிரையை பற்றி தெரியாது, இரும்பின் பயன் பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நாய் வந்து அவங்க முத முதல்ல பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி உலோகத்தை பார்க்கும்போது செம்பு தான் அவங்க முத முதல்ல பயன்படுத்துவாங்க. ஸோ மோகன்ஜோதாரோவில் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு சிலை பார்த்தோம், என்ன சிலைனா, ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை பார்த்தோம். அதே மாதிரி நடன மாது என குறிப்பிடப்படுகிற வெண்கலத்தால் ஆன ஒரு சிலையை வந்து மோகன்ஜோதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ சிலைனாலே, அதாவது ஆண் சிலைனால் இருந்தாலும் சரி, நடனமாட்டும் பெண் சிலையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, மோகன்ஜோதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல் வந்து ஒரு டைலாக், அது சரி, அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் வந்து ஒரு கூச்சு சொல்லியிருக்காரு. அந்த கூச்சு என்னன்னு பார்ப்போம். அது என்ன கூச்சுன்னா, அந்த நடன்மாடும் மாதுவை பற்றி ஒரு கூச்சி சொல்லியிருக்காரு, ஒரு டைலாக் மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, முதலில் அந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலை அக்கால உரியனவாகவே இருந்தன என்றார் சர் ஜான் மார்ஷல். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா. ஒவ்வொரு பாயிண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற நதிகள், ஆறுகள், நம்ம ஊரில் இருக்கிற ஊர்கள் வந்து வெளிநாட்டிலையும், அதாவது நம்மளுடைய அண்டை நாட்டிலையும் இன்னி வரைக்கும் நம்ம ஊரில் உள்ள நதிகளையும் நம்ம ஊர் பேரையும் இன்னி வரைக்கும் வச்சுருக்காங்க. எந்தெந்த ஊர்லன்னு சொல்லி, எந்தெந்த நாட்டிலும் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை தான் மதுரை, சரிங்களா? மதுரை, உரை, கூடல்கர் இந்த பெயர் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான். ஸோ கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர் இந்த மாதிரி பெயர் கொண்ட இடங்கள் எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்தது பூம்புகார் இந்த பெயர் கொண்ட இடம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ளது, சரி? பூம்புகார் ஆப்கானிஸ்தான். அடுத்து நதிகள், சரிங்களா? காவிரி, காவிரி இல்லை காவிரி, சரிங்களா? இவ்ரி, காவிரி,
பொருணைக்கு பொருன் சரிங்களா, காவ்ரி பொருன்ஸ் என்ற பேர் கொண்ட ஆறுகள் எங்குள்ளதுன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ பூம்புகாரும் ஆப்கானிஸ்தான் தான், காவ்ரி பொருன்ஸ் என்ற பேர் கொண்ட ஆறுகளும் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் தான் இருக்குது. அடுத்து காவிரி வாலா பொருணை சரிங்களா, காவிரி வாலா பொருணை என்ற பேர் கொண்ட ஆறுகள் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ இந்த இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருப்போம், ஆப்கானிஸ்தானில் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம், அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாடு ரொம்ப முக்கியமாக உங்களை குழப்பட கொண்டு. ஸோ நதிகள் அப்படின்னு பார்க்கும்போது காவிரி, காவிரி வாலா இது வந்து உங்களை வந்து ரொம்ப குழப்பம் சரிங்களா, காவிரியாக இருக்கட்டும் காவிரி வாலாக இருக்கட்டும் ரொம்ப குழப்பம். ஸோ வந்து படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்து நான் சொன்னதாங்க, அதாவது சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் பற்றி தெரியாதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்குது. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் பற்றி தெரியாது, நான் ஏற்கனவே சொன்னதான். அடுத்து சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சரிங்களா. சிந்துவெளி மக்களுடைய வந்து மணி ஆபரணம் வந்து என்ன நிறத்தில் இருக்குன்னா சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து இங்கிலீஷ் வந்து கார்னிலேயன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா. ஸோ அடுத்த லெவன்த்தில் டுவெல்த்தில்னால் இந்த வார்த்தை வந்து அடிக்கடி வரும். ஸோ ரொம்ப முக்கியமானது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதையும். அடுத்து சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தன. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சரிங்களா. இவங்க வந்து சிந்துவெளி மக்கள் வந்து சக்கரத்தின் பயனை வந்து அறிஞ்சிருக்காங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன சரி, ஏற்கனவே சொன்னதான் சரிங்களா. அவங்களோட அணிகலன்னு சிவப்பு வண்ணம்தான், மண்பானையும் சிவப்பு வண்ணத்துலாம் இருக்குது. அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தாங்க. அது இப்பவும் மண்பானம் வந்து சிவப்பு நிறத்துலாம் இருக்குது சரிங்களா, அந்த காலத்துலையும் சிவப்பு நிறம் தான், இப்பவும் சிவப்பு நிறத்துலாம் இருக்குது. அதில் வந்து கருப்பு நிறத்தில் ஏதாட்டு ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்களாம். அடுத்த பாயிண்ட்டு, சிந்துவெளி பகுதியில் கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. ஸோ அந்த பகுதியில் வந்து பெண் சிலை வந்து நிறையா கிடச்சிருக்கு. ஸோ அம்மா ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கே வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யாருக்குன்னு சொன்ன மாதிரி தான் சரிங்களா, அதோடைய காலம் சிந்துவெளியுடைய காலம் நான் ஃபஸ்ட் சொன்னது 3300 to 1900 சொல்லி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், அதுதான் இங்கேயும் இருக்குது சரிங்களா. அதாவது சிந்துவெளி பொது ஆண்டுக்கு முன் 1900 சரிங்களா, அந்த ஆண்டிலிருந்தே ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது சரி. ஸோ சரிய தொடங்குகிற வருஷம் 1900 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்ததும் 3300 to 1900 தான் பார்த்தோம் அப்படி தானே. சரி, அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து வடிவம் சோமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய குவஸ்டினில் கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சோமேரியர்கள் சரிங்களா. அடுத்து கார்பனின் கதிரியக்க ஐசோட்டாப்பான கார்பன் 14 பயன்படுத்தி, இப்போ வந்து கார்பனை வந்து இந்த கதிரியக்க கார்பன் முறையில் தான் நம்ம வந்து ஒரு பொருளுடைய வயதை கண்டுபிடிக்கிறோம். அது வந்து நான் பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அந்த இதோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 14 சரிங்களா. கதிரியக்க ஐசோட்டாப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மோகன்ஜதாரோவில் காணப்படுகிற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் அது எங்கன்னா மோகன்ஜதாரோவில் இருக்கிற பெருங்குளம் தான். ஸோ இந்த நகரத்தின் பரப்பளவு, அதாவது பரப்பளவு மீன்ஸ் சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்க கிழக்க வடக்க தெற்கெல்லாம் என்னென்ன பகுதினா இருக்குன்னு பார்ப்போம். மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, மேற்கில் வந்து பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரைக்கும், கிழக்கில் காகர் ஹெக்ரா நிதி பள்ளத்தாக்குலையும், வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா சரிங்களா. ஸோ மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை, கிழக்கில் காகர் ஹெக்ரா நிதி பள்ளத்தாக்கு, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், மேற்கில் மகாராஷ்டிரா அதாவது பாம்பே வரைக்கும் இருக்குது சரிங்களா சிந்துவெளி நாகரிகம். அடுத்து ஒரு சின்ன ஜிகே மாதிரி புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டுக்கு முன் 2500 குக்ஃபு மன்னனால் சுண்ணாம்புக்கினால் கட்டப்பட்ட கிசே பிரமீடு ஒவ்வொன்றும் 15 எடை கொண்டது. ஸோ கிசே பிரமீடை யார் வந்து கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஃபு மன்னன். அது எத்தனை கிலோ எடை கொண்டதுன்னா 15 எடை கொண்டது. ரெண்டாவது மெசபடோமியா அதாவது சோமேரியர் காலத்தில் வந்து ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்தர்கடலில் கட்டப்பட்ட ஊர் தான்
ஜிகரட். அடுத்து அபு சிம்பல், அது அபு சிம்பல்ங்கிறது ஒரு ஊர் சரிங்களா. அபு சிம்பல் எகிப்து அரசன், அபு சிம்பல் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் சரிங்களா. ஸோ இரட்டை கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபு சிம்பல்ங்கிற இடத்துல இருக்குது. இது கெட்டினது யாரனா எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ். ஸோ இதில் வந்து நம்ம 6th இருக்கிற சிந்து செவெளி நாகரிகத்தை பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம 9th உள்ள சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கில் 6th 10th வரைக்கும் 6th + 9th மட்டும்தான் இருக்குது. அது போக 11th கொஞ்சம் விலாவாரியாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் நான் தொடர்ந்து அடுத்த வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். படிச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.